ஏதாவது ஒரு வகையில் தமிழ்நாட்டிலே வன்முறையை கட்டவிழ்த்து விட வேண்டும் என்று கணக்கிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஏற்ற மாநிலம் தமிழ்நாடல்ல. நிச்சயம் தீண்டாமை என்ற சூழ்நிலை நிச்சயம் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நிலைக்காது. சேலத்திலே கூட வடகுமரை என்ற ஒரு கோயிலில் இப்படி தீண்டாமை இருந்து கோயில் பூட்டப்பட்டிருந்த நிலையில் சட்ட போராட்டம் நடத்தி மாண்பு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக தலையிட்டு இப்பொழுது அனைத்து மதத்தினரும் அனைத்து ஜாதியினரும் அங்கே இறை தரிசனம் செய்கின்ற ஒரு சுகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே தீண்டாமை என்பது இந்த ஆட்சியில் தீண்டாமலே போகிவிடும். திருக்கோயில் நிலங்களுக்கு பட்டா வழங்குவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது, தடை விதித்திருக்கின்றார்கள். ஜனவரி 1ஆம் தேதி சேர்ந்து வருவதால் ஆங்கில புத்தாண்டு தினத்தன்றும் வைகுண்ட ஏகாதசி அன்றும் லட்சக்கணக்கான மக்கள் வைணவ திருத்தலங்களில் இறை தரிசனத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் வைணவ திருத்தலங்களுக்கு மற்ற திருக்கோயிலிலிருந்து கூடுதலாக பணியாளர்களையும் துறையினுடைய 4 இணையாணையாளர்களையும் 4 துணையாணையாளர்களையும் 5 உதவியாணையாளர்களையும் மற்றும் செயல் அலுவலர் கிரேட் 1 இருக்கின்ற 20 செயல் அலுவலர்களையும் இந்த திருக்கோயிலுக்கு நாளையிலிருந்து வருகின்ற பக்தர்களுடைய கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் விரைவாக இறை தரிசனம் மேற்கொள்ளவும் வருகின்ற பக்தர்களுடைய வாகனங்களை ஒழுங்குபடுத்தவும் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி கழிப்பிட வசதி போன்றவற்றை ஏற்படுத்தி தரவும் துறையின் சார்பில் எப்படி அண்மையில் நடந்து முடிந்த மகர தீபத்திற்கு முறையான ஏற்பாடுகளை மேற்கொண்டதாலும் கந்தசஷ்டி பெருவிழாவின் போது முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் பக்தர்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இறை தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்ததைப் போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆங்கில புத்தாண்டு தினத்தன்றும் அதையொட்டி வருகின்ற வைகுண்ட ஏகாதசி என்றும் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றித்தர உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் கடந்த வாரம் பார்த்தசாரதி திருக்கோயிலுக்கு நானும் துறையினுடைய ஆணையாளர் அவர்களும் துறையினுடைய இணை ஆணையாளராக இருக்கின்ற நம்முடைய ரேணுகாதேவி அவர்களும் கவினிதா அவர்களும் அதேபோல் காவல்துறையைச் சார்ந்த உதவி ஆணையாளர் அவர்களும் கடந்த வாரம் ஆய்வினை மேற்கொண்டோம். அந்த ஆய்வில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை குறித்து இன்று மீண்டும் ஒரு முறை கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்படுத்தியிருந்தோம். முறையாக செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்று திட்டமிட்டிருக்கிறோம் என்றால் கியூ வரிசையை அதிக நீளத்திற்கு கொண்டு செல்வது, அதேபோல் கியூவில் நிற்கின்ற பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தருவது, 20 இடங்களில் கழிப்பிட வசதிகளை தற்காலிகமான கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி தருவது, அதேபோல் 4 இடங்களில் மருத்துவ முகாம்களை ஏற்படுத்தி தருவது, 2 இடங்களில் நடமாடும் ஆம்புலன்ஸ் வண்டியிலே மருத்துவமனைகளை ஏற்படுத்தி தருவது, அதோடு மட்டும் இல்லாமல் சுயேட்சை முறையில் சுகாதாரம் பேணி காக்கப்பட மாநகராட்சியிலிருந்து 3 ஷிஃப்ட்டுகளாக பிரித்து ஒரு ஷிஃப்ட்டிற்கு 100-150 நபர்களை தூய்மை பணியாளர்களை பயன்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். காவல்துறையின் சார்பில் தொடர் நடவடிக்கையாக 3 ஷிஃப்ட்டுகளாக பிரித்து காலை நம்முடைய பரமபதம் வாசல் திறக்கின்ற அந்த இடங்களில் 500 காவலர்கள் பாதுகாப்பிற்கும் அந்த காவலர்கள் காலை 6-7 மணிக்கு அவர்கள் சென்ற பிறகு 2வது ஷிஃப்டாக 500 காவலர்களும் அதேபோல் 2 மணிக்கு மேலாக திருக்கோயில் நடைமுடுகின்ற வரையில் 3வது ஷிஃப்டாக 500 காவலர்களையும் கூடுதலாக காவல் பணிக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த முறை பார்த்தசாரதி திருக்கோயிலில் 100,000-க்கும் மேற்பட்ட மக்கள் தரிசனத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் கூட்ட நெரிசல் இல்லாமல் கியூ வரிசையை அதிக நீளத்திற்கு கொண்டு சென்று அவர்கள் சாமி கும்பிடுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வதற்குண்டான திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். ஏற்கனவே நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூறியது போல்
மாஸ்க்கு சமூக இடைவெளிகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஒன்று, மக்கள் அதற்கு ஒத்துழைப்பை தந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பார்க்கிங்கை பொறுத்தளவில் திருக்கோயிலினுடைய சுற்றுப்பிரகாரங்களில் 4 சக்கர வாகனங்கள் முழுமையாக அனுமதிக்கப்படக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கின்றோம். அருகிலே இருக்கின்ற பள்ளி வளாகமான என்கேடி பள்ளியிலும், அதேபோல் அருகிலே இருக்கின்ற வெலிங்டன் பள்ளியிலும் வாகனங்கள் நிறுத்துவதற்குண்டான ஏற்பாட்டை செய்திருக்கின்றோம். முறையாக அங்கங்கு காவலர்கள் நிறுத்தப்பட்டு வருகின்ற வாகனங்களுக்கு வழிகாட்டி அந்த இடங்களில் பார்க்கிங் வசதியை ஏற்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அதிக நீளத்திற்கு வரிசை நிற்கின்ற பொழுது நெரிசல் என்பது தவிர்க்கப்படும் என்பதால் வரிசை நீளத்தை அதிகமாக்கியிருக்கின்றோம். இல்லை, தேவைப்படி ஏற்பாடு செய்யலாம். சென்னையை பொறுத்தளவில் பெரிய தரிசனத்துக்கு வருபவர்களுக்கு பெரிய சிரமங்கள் இல்லை, போதுமான அளவு வாகன வசதிகள் இருக்கின்றன. தேவைப்படும் என்று கருதினால் அதற்கும் ஏற்பாடு செய்வதற்கு முயற்சிப்போம். ஆமாம், லட்டு தான் எளிமையாக இருக்கும். அதிகமாக வந்து சிந்துகின்ற பொருள் அதுகின்ற பொருள் இல்லாத பொருள் இருக்கும். ஆகவே லட்டு கல்குண்டை பயன்படுத்துவது என்று முடிவெடுத்திருக்கின்றோம். புரியல, தாராளமாக யார் கேட்டாலும் நாங்கள் மறுக்கிறதே இல்லை. எந்த டி இதில் நடைமுறை என்னவென்றால், திருக்கோயில்களில் இது போன்று லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு முறையாக மனு செய்ய வேண்டியது இருக்கின்றது. அந்த மனு அடிப்படையில் ஆணையாளருக்கு போய் நம்முடைய துறையுடைய செயலாளர் பரிந்துரைத்து அமைச்சருக்கு வந்து அது அரசாணையாக பிறப்பிக்கப்பட வேண்டும். அப்படி எங்களிடம் கோப்புகள் வருகின்ற பொழுது இன்னார் இனியவர் என்று பார்க்கக்கூடாது என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். எந்த சேனலை பொறுத்தளவில் இந்த கோப்புகள் வந்தாலும் உடனடியாக அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுவிடும். நேற்றைக் கூட நம்முடைய பாலிமர் எங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றார், இன்று கிடைத்து விட்டிருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே இதில் யாரையும் இவர் அவர் என்று பிரித்து பார்க்காமல் அனுமதி யார் கேட்டிருந்தாலும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம், ஒரு ஷிஃப்ட்டிற்கு 500 காவலர்கள் என்று 1500 காவலர்கள் காவல் பணியில் ஈடுபடுத்த இருக்கின்றார்கள். அதற்கு கூடுதலாக எஸ்பி அந்தஸ்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டிற்கும் சுழற்சி முறையிலே இருப்பார்கள். கூடுதலாக உதவி ஆணையாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள் என்று 500 பேர்களையும் மானிட்டர் செய்வதற்கு அவர்களுடைய பணிகளை பிரித்து கொடுத்து அவர்கள் பணியை வாங்குவதற்குண்டான ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றோம். இந்த முறை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதோடு பக்தர்களும் இதற்கு முழு அளவில் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயம் தீண்டாமை என்ற சூழ்நிலை நிச்சயம் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நிலைக்காது. சேலத்திலே கூட வடகுமரை என்ற ஒரு கோயிலில் இப்படி தீண்டாமை இருந்து கோயில் பூட்டப்பட்டிருந்த நிலையில் சட்ட போராட்டம் நடத்தி மாண்பு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக தலையிட்டு இப்பொழுது அனைத்து மதத்தினரும் அனைத்து ஜாதியினரும் அங்கே இறை தரிசனம் செய்கின்ற ஒரு சுகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. புதுக்கோட்டையில் அந்த தீண்டாமை தலை தூக்கியவுடன் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் மாவட்ட ஆட்சியாளரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் நேரடியாக சென்று அனைவரையும் ஒரு சேர இறை தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆகவே தீண்டாமை என்பது இந்த ஆட்சியில் தீண்டாமலே போகிவிடும். இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் ஏற்கனவே 2 நீதிபதிகள் அடங்கிய உத்தரவில் திருக்கோயில் நிலங்களுக்கு பட்டா வழங்குவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது, தடை விதித்திருக்கின்றார்கள். அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வழக்கினுடைய முடிவு வருகின்ற வரையில் திருக்கோயில் நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு துறையினால் பட்டா வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இந்த அராஜகங்களை ஊடகம்தான் படம் பிடித்து காட்ட வேண்டும். அப்படி 12 மணிக்கு மேல் ஆகமம் என்று சொல்லுகிறவர்கள் ஆகம விதியை மீறி இப்படி செயல்படுவதை ஊடகங்கள் தான் படம் பிடித்து காட்ட வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் தமிழ்நாட்டிலே வன்முறையை கட்டவிழ்த்து விட வேண்டும் என்று கணக்கிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஏற்ற மாநிலம் தமிழ்நாடு அல்ல.
அதற்கேற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அல்ல, இது தளபதியின் தலைமையில் அமைந்திருக்கின்ற திராவிட மாடலாட்சி. இந்த வன்முறைக்கு சிறிதும் இடம் தரமாட்டார். எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் எந்த அளவிற்கு சென்றும் இப்படிப்பட்ட வன்முறைகளை ஒடுக்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தயங்க மாட்டார்.